மதுரை தெற்கு வாசல் பகுதியை சேர்ந்தவர் தேவேந்திரன் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார். அருகில் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பணிபுரிந்த கிருஷ்ணாபுரம் காலனி பகுதியை சேர்ந்த கலைச்செல்வி என்ற பெண்ணிடம் தேவேந்திரன் சிலம்பம் மற்றும் யோகா கற்றார். அப்போது திருவள்ளூர் மாவட்ட திமுக பிரதிநிதி முகமது ரஃபி என்பவர் வெளிநாட்டில் 10,000 கோடி மதிப்பிலான இரிடியம் கலசத்தை விற்பனை செய்துள்ளார். அந்த பணத்தை இந்தியாவில் பெறுவதற்கு அதிக அளவிற்கு செலவு இருப்பதால் நாம் முதலீடு செய்தால் பல கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் என அடிக்கடி தேவேந்திரனிடம் கலைச்செல்வி ஆசை வார்த்தை கூறி வந்தார். இதை நம்பிய தேவேந்திரன் பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டார். சில மாதங்களுக்கு முன்பு முகமது ரஃபி மதுரையில் கலைச்செல்வி வீட்டிற்கு வந்தார். அப்போது முகமது ரஃபியிடம் 3 லட்சம் ரூபாயை கலைச்செல்வி மூலம் தேவேந்திரன் கொடுத்தார். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் தேவேந்திரனை தொடர்பு கொண்டு ரஃபி பணம் கேட்டார். இதையடுத்து ஆன்லைனில் கலைச்செல்வி மூலம் 2 லட்சம் ரூபாயை தேவேந்திரன் அனுப்பினார். அதைத் தொடர்ந்து சென்னையில் இரிடியம் தொடர்பான மீட்டிங்கை ரஃபி நடத்தினார். அதில் தேவேந்திரன் உட்பட தமிழகம் முழுவதில் இருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்களிடம் ஆதார், கைரேகை உள்ளிட்ட ஆவணங்களை ரஃபி பெற்றுக் கொண்டார். இன்னும் சில நாட்களில் அனைவரும் மும்பை சென்று அங்கு ஒவ்வொருவரும் கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என ரஃபி ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்தார். மீட்டிங் முடிந்த பின் இருடிய கலச விற்பனையில் கிடைத்த லாபத்தொகை முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் தயாராக இருக்கிறது என கூறி தேவேந்திரனிடம் மேலும் 5 லட்சம் ரூபாய் ரஃபி பெற்றார். இப்படி பல சந்தர்ப்பங்களில் தேவேந்திரனிடமிருந்து 18 லட்சம் ரூபாய் வரை ரஃபி பெற்றார். எனினும் ரஃபி சொன்னது போல் லாபத்தொகை கைக்கு வரவில்லை. இதையடுத்து 18 லட்சம் ரூபாயை தரும்படி ரஃபியிடம் தேவேந்திரன் கேட்டபோது பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் அலுவலகத்தில் இருந்து அப்ரூவல் வந்தவுடன் பணம் தருவதாக கூறினார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தேவேந்திரன் மதுரை தெற்கு வாசல் போலீஸில் முகமது ரஃபி மற்றும் கலைச்செல்வி மீது புகார் கூறினார். கலைச்செல்வி அவங்க எனக்கு ஒரு 15 வருஷம் பழக்கம், ஒரு நண்பராக நல்லா பழகினாங்க. அவங்க வந்து ஆரம்பத்திலிருந்து என்கிட்ட ட்ரஸ்ட் மூலமாக எனக்கு பெரிய தொகை வரப்போகுது, எனக்கு வந்து ஒரு 50 கோடி 60 கோடி ட்ரஸ்ட் மூலமாக வரும், வெயிட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்களும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து சென்னையில் இருக்கிற டீம் லீடர் வந்து ஒரு விலை மதிக்க முடியாத அந்த ஒரு இறுதிய கலசம் வந்து வெளிநாட்டுக்கு வந்து அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து ஆர்பிஐக்கு வந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்காக அவர் நிறைய செலவு பண்ணி டீம் நிறையா ஃபார்ம் பண்ணி அந்த வேலையை பார்க்குறாரு. அவருக்கு கூட அந்த டீமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பூரா பேருமே 1 லட்சம் ரூபா ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 1 கோடி அவர் பணம் வந்ததுக்கப்புறம் கொடுத்துறாரு. அதனால் அதில் நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டினாங்க. ஆரம்பத்தில் நம்பலை நாங்கள், இன்றைக்கி வந்து நம்ம 1 லட்சம் பணம் ஒரு பேங்கில் டெபாசிட் பண்ணோம்னா நமக்கு அது ஒரு சொற்ப இன்ட்ரெஸ்ட் வரும், அது சேஃப்டியாக இருக்கும். வெளியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து 3% 5% கொடுத்து வாங்குறே ரொம்ப கஷ்டம். இதில் வந்து 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 கோடி யார் தருவா, அது சம்மந்தமான ப்ரூஃப்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய கேட்டேன். ரொம்ப காலம் எனக்கு கொடுக்கல. அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சென்னையில் வந்து மீட்டிங்க்கு வந்து என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பெரிய 5-ஸ்டார் ஹோட்டல் ஹையாக் சொல்லி அங்கே என்ன மாதிரி ஒரு 600 பேர் 800 பேர் அங்கே வந்து சேர்ந்து நிற்கிறாங்க. அது இந்த பிரம்மாண்டம்லாம் பார்த்து நானும் நம்பிட்டேன், சரி இது வந்து அந்த அங்கே வந்து அந்த முகமது ரஃபின்ற பாய் அங்கே இருக்காரு, அவர் தான் அதை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறாரு. எல்லா பேர்கிட்டையுமே இது சம்மந்தமான விவரங்கள் நிறையா பேசிட்டு 10 பேராக டாப் ஃப்ளோர் கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் எல்லா பேருக்கும் பயோமெட்ரிக் வைக்கிறாங்க. அந்த பயோமெட்ரிக் வைக்கிறவங்க ஒரு 10 டீமாக உட்காந்துருக்காங்க, வரிசையாக ஹோட் போட்டு ஒரு பேங்க் ஆஃபீஸர் மாதிரி வரிசையாக உட்காந்துருக்காங்க. எல்லா பேரும் கையில் லேப்டாப் இருக்குது, பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே வாங்கி செக் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வருது. ஓடிபி வந்த உடனே ப்ராசஸ் சக்ஸஸ், நீங்கள் மதுரைக்கு போகலாம், உங்களுக்கு வந்து 20 கோடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம்னு சொல்கிறாங்க. இப்படிமா நம்பி சின்ன சின்ன தொகையாக ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அப்படின்ற மாதிரி பெரிய அடிக்கல அவங்க வாங்கி மொத்தம் 18 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அவங்க சொன்ன தேதியில் பணம் வரல எனக்கு. அவங்களும் அடுத்த வாரத்தில் 20 கோடி வந்துருன்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப பல தடவை கேட்டும் அந்த பணம் வந்து வரவே இல்லை. அப்போ நேரடியாக திரும்ப பாயை போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேரில் போய் எனக்கு வந்து நான் கொடுத்த தொகையை மட்டும் கொடுங்க, உங்களுக்கு பணம் வந்து மீதி தொகையை கூட நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு நீங்கள் மதுரைக்கு நேரில் நாளைக்கு மதுரைக்கு போங்க, நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் என்னோடய ஆடிட்டர் கேட்டுன்னு சொல்கிறாரு. நான் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, மறுபடியும் ஒரு 4,80,000 நீங்கள் கொடுங்க, அப்போ தான் உங்கள் ஃபைலில் வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும்னு சொல்கிறார். சரி இது வந்து தப்பான விஷயம்ன்ற மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி வழக்கு பதிச்சு. மதுரையில் இந்த கலைச்செல்வி வந்து அதோட பேக்ரவுண்டெல்லாம் கவனித்து பார்க்கும்போது எப்பயுமே ஒரு சட்டவிரோதமான தொழில் பண்ணுற ஆளாக தான் இருக்குது.
அது வந்து என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த புலி தோல் வியாபாரம் பண்ணலாம், புலி நகை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம்லாம் எனக்கு அனுப்பி, அது சம்மந்தமான பார்ட்டி உங்களுக்கு யார் இருந்தாங்கன்னா கூப்பிடுங்கன்னு சொல்லணும். நாம் பண்ணுற தொழில் வேறு, இது பண்ணுற தொழில் வேறு. அப்போ எனக்கு நம்ம கொடுத்த காசை நம்ம வசூல் பண்ணுறதுக்காக கடுமையாக போராடிட்டே இருந்தாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் நிதின் கட்காரி, நிர்மலா சீதாராமன் இவங்க எல்லாமே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. இந்த மீட்டிங் வந்து ஃபண்டு எப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணுறது குறித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின்லேருந்து ஃபண்டு வந்து ஆர்பிஐக்கு வந்துருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஐநா சபையில் வந்து இந்த குழு தலைவர் பூராமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து நேரடியாக போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க கண்டிஷனாக இந்த ஃபண்டை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவங்கள வான் பண்ணி அனுப்பிட்டாங்க. இப்போ அவங்க வந்து இன்னைக்கு 2 மணிக்கு மேலே பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் முடிஞ்சு வந்து 3 மணிக்கு பேங்க் ஆர்டர் கொடுத்துருவாங்க. பேங்க்லேருந்து அவங்க நமக்கு ஃபண்ட் ரிலீஸ் ஆயிடும். இதே மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்புகிற மாதிரியே போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன செஞ்சாங்கன்னா, நடக்கிற அந்த நடைமுறை விஷயங்களை சாதகமாக வச்சுக்குவாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால் இப்போதைக்கு ஃபண்டு கிடைக்காது. கலைச்செல்வி ப்ளஸ் மதுரை டீம் இவங்க எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லி நடைமுறையை வந்து நம்ப வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. வெளிநாட்டில் 10,000 கோடிக்கு இருடியம் கலசம் விற்றதாகவும், தன்னை நம்பி பணம் கொடுத்தவர்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் தருவதாக மோசடி செய்த முகமது ரஃபி மற்றும் கலைச்செல்வி மீது தெற்கு வாசல் போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்தனர். இந்த நெட்வொர்க்கில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.